இப்போது நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. நம்முடைய மாணவி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியிலே 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. உலக சரித்திரத்திலே சிறு வயதிலே இப்படி சிறுகதைகள் எழுதி பல்வேறு தளங்களில் பயணித்து வாசிப்பை நேசிக்கக்கூடிய ஒரு மாணவி மு. சூடாமணி அவர்கள். அவர்கள் எழுதிய சூடாமணி சிறுகதைகள் இப்போது நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த நூலினை பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் நாரும்பு நாதன் அவர்கள் வெளியிட, அந்த நூலை சென்னை அரிமா சங்கத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய சங்கரபாண்டியன் அவர்கள் பெற்று பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வர்ண வரவேற்று மகிழ்கின்றோம். இப்போது நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. திருநெல்வேலி என்பது சிறுகதைக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி. நம்முடைய புதுமை பித்தன் இந்த பகுதியிலே சிறுகதை மன்னனாக திகழ்ந்து பல்வேறு சிறுகதை எழுத்தாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வழிகூட்டியாக இருந்து நடை பயணம் செய்தவர். ஆகவே இப்போது சிறுகதை வெளியிடப்பட இருக்கின்றது. எழுத்தாளர் நாரும்புநாதன் வெளியிட நம்முடைய அரிமா ஆளுநர் சங்கரபாண்டியன் அவர்கள் அதை பெற்று பெருமை சேர்ப்பார்கள். அந்த குழந்தையினுடைய பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முதல் பிரதியை நம்முடைய கவிஞர் பேரா அவர்கள் பெற்று பெருமை சேர்க்கின்றார்கள். இரண்டாவது பிரதியை கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் பெறுகிறார். இப்போது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நூலை வெளியிட்ட எழுத்தாளர் நாரும்பு நாதன் அவர்கள் இப்போது உரையாற்றுகின்றார்கள். அன்பிற்குரிய நண்பர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, இன்றைக்கு ஒரு பெருமையான நாள். ஒரு 12 வயது மாணவி தன்னுடைய 10ஆவது வயதில் எழுத ஆரம்பித்து ஒரு 18 சிறுகதைகளை எழுதி, இதில் ஒரு 12 சிறுகதைகள் இருக்குது. இந்த கொரோனா காலத்திலே நிறைய கதைகளை கேட்டு நிறைய கதைகளை படித்து அதன் விளைவாக அவராகவே யோசித்து எழுதிய கதைகள், இந்த தாம்போய் கதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சூடாமணியினுடைய சிறுகதை தொகுப்பு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் படித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவள் முதல் கதையை எழுதி கொடுத்ததே என்னிடம்தான். ரொம்ப இப்படிலாம் குழந்தைகள் எப்படியெல்லாம் சிந்திப்பாங்க, இயல்பாக சிந்திப்பார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிறுமி வீட்டில் உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே யாரோ நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறா, வாசலில் ஒரு முதியவர் நிற்கிறாரு. யார் தாத்தா நீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. நான் தான் கடவுள் அப்படிங்கிறாரு. சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுதான். கடவுள் கடவுளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முறைப்படி வரவேற்பது தமிழர்களுடைய மரபு. கடவுள் உள்ளே வந்தவொடனே கேட்குற அடுத்த கேள்வி, சிறுமி கடவுள்னு சொல்கிறீங்க, ஏன் இன்னும் மாஸ்க் போடலை, க்ளவுஸ் எல்லாம் போடாமல் இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்குறார். அவர், நான் கடவுள் இல்லையா அப்படிங்கிறார். கடவுள் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா, நீங்கள் போட்டால் தானே உலகத்தில் எல்லோரும் போடுவாங்க, நீங்களே இப்படி போடாமல் வெறுமனை அப்படி அலைஞ்சிங்கன்னா எல்லாரும் நோய் கிருமிகளில் இதாகிடுவாங்கல்ல அப்படிங்காங்க. ஓஹோ அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. சரி என்ன குடிக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. காஃபி குடிக்கீங்களா, டீ குடிக்கீங்களா, எங்கள் வீட்டில் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நீங்கள் என்ன குடிக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே டீ கேட்காரு, டீ கொடுக்காரு. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கடவுள் கொஞ்சம் செருமிக்கிட்டு, மகளே அப்படிங்கிறாரு, கடவுளே நீங்கள் எங்களுக்கு எதுவும் வரமெல்லாம் கொடுத்துட வேண்டாம், என்ன இப்படிமா சொல்கிற, ஆமாம் நான் படித்த படிப்பு இருக்குது, நான் படித்த படிப்பு இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது,
அதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன், நீங்கள் ஒன்றும் புதிதாக எனக்கு எந்த வரமும் தர வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. கடவுள் என்னமா இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டே இருக்கிய, இது பாரதி பிறந்த பூமி, பெண்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க, கடவுளா இருந்தாலும் ஏத்துக்க என்னனாலும் மனம் திறந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுள் கிளம்புறாரு. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மாஸ்கையும் கிளவுஸையும் கடவுளுக்கு கொடுத்து அனுப்புற அந்த சிறுமி. இப்படி ஒரு கதை இதில் இருக்கு, நானும் கடவுளும் அப்படின்னு ஒரு கதை. இப்படி பல கதைகள், அம்மாவை தேடி என்ற ஒரு கதை, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எறும்பு. அந்த எறும்பு வந்து ஜீனி டப்பாக்குள்ள கிடக்கு. அம்மா வந்து காபி போட்டுட்டு இருக்கும்போது ஜீனி டப்பா திறந்து கொடுன்னு மகட்ட கேட்ட உடனே திறக்கிறா, ஒரு எறும்பு தத்தளிச்சுட்டு இருக்கு. இவன் அந்த எறும்பை காப்பாற்றி கீழே இறக்கி விடுதான் அந்த இன்னொரு சிறுமி. எல்லாமே அவதான், அது போயிடுது. பிறகு டீலாம் போட்டு குடிச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த எறும்போட எழுப்பி கூட்டு போகுது, எங்கே எங்கள் ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகுது, எங்களுடைய நாட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டு போகுது. இவன் எறும்பு பின்னாலேயே போகிறான். அங்கே எறும்பு புற்றுக்கு உள்ள ஓடி கூட்டு போகிறான். அங்கே ரெண்டு எறும்புகள் வந்து மறிச்சுக்கிட்டு நிற்கி, யார் நீ அப்படின்னு. இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு தான், விடுங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே விட்டுருது. இன்னொரு கட்டெரும்பு கடிக்க வருது, இல்லை இல்லை எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான், உள்ளே விடுங்க அப்படின்ன உடனே உள்ளே போகிறாங்க. அங்கே போன உடனே எல்லா எறும்புகளும், ராஜா எறும்பு, ராணி எறும்பு எல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. அப்புறம் எல்லோரும், நீங்கள் எங்கள் எறும்பை, எங்கள் இனத்தை சேர்ந்த ஒரு எறும்பை நீங்கள் காப்பாற்றினீங்களாமே, அதுக்கு நன்றி அப்படிங்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பரபரப்பாகுது, யாரோ ஒரு எறும்பு வருது, எல்லோரும் எந்திச்சு நின்று கும்பிடுதாங்க அந்த எறும்பை. என்னது இவங்க யார் அப்படின்னு கேட்காங்க. அவங்க தான் ஆசிரியர், எங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர், எங்கள் குடும்பத்தில் எங்கள் இனத்தில் ஆசிரியர்களுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, அதனால் ஆசிரியருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு அந்த எறும்புகள்லாம் சொல்லுது. பிறகு இந்த எங்கள் ஏரியாவெலாம் சுற்றி காட்டுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க. மழைக்காலத்தில் சேகரித்து வைத்திருப்பதற்கான உணவு அங்கே இருக்கிறது, அதை எல்லாத்தையும் சுற்றி காமிக்காங்க. உடனே இந்த பொண்ணு சாப்பிடுங்கங்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யாரோ எழுப்புற கேட்டவுடனே தன்னுடைய கனவிலிருந்து விழித்து கொள்கிறாள் அந்த சிறுமி. கனவு தான், காண்பதெல்லாம் கனவு தான், ஆனால் ஒரு சுவையான கனவு. ஒரு எறும்பு என்றாலும் அந்த எறும்புக்கு அதனுடைய உழைப்பு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சிறுகதை இருக்கிறது. இப்படி எல்லா கதைகளையுமே ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை, மூடநம்பிக்கை எதிர்த்த கதைகள், விஞ்ஞானபூர்வமான கதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 12 சிறுகதைகள் இருக்கிறது. சூடாமணி வந்து நல்லா நன்றாக ஓவியம் வரைவாங்க. இந்த இதில் எல்லா படமும் அவங்க தான் வரைஞ்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தனை படங்களும் அவரே வரைந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். கதையும் எழுதி படமும் வரைந்தது அவர் தான். அந்த படத்திற்கு அவர் வரைவதற்கு வித்திட்டவர் நம் முன்னால் இருக்காரு, சிவராம் கலைக்கூடத்தை சேர்ந்த நம்முடைய கணேசன் சார் இருக்காரு, அவர் வருகை சென்றிருக்காரு. அவருடைய தூண்டு, அவருடைய அவர் தான் வந்து ஒரு ஓவியம் சொல்லி கொடுத்தவர். இன்றைக்கு பெரிய அளவிற்கு ஓவியங்கள் வரைகிறாள்னா அதுக்கு காரணம் சிவராம் கலைக்கூடத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய கணேசன் சார். அப்படி ஒரு ஏராளமான பாடல்கள் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. ஒரு 82 காணொளி காட்சியில் பேசியிருக்காங்க. இப்படி சில பேர் ரொம்ப செயற்கையாக இருக்கும், அப்படி அப்படிலாம் இல்லாமல் 14 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை குறித்து தினமும் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. சுடாமணி வந்து தினமும் ஒரு நாள் புதுமைப்பித்தன் கதை, ஒரு நாள் தோப்பாவை பற்றிய பேச்சு. நீங்கள் தோப்பாவை பற்றிலாம் சிறுமிகள் பேசுவது ரொம்ப அபூர்வம். ஒரு பண்பாடு சார்ந்து தோப்பா எப்படிலாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி, தோப்பாவை பற்றி ஒரு நாள் பேசினாப்ல, உதயசங்கருடைய கதைகளை பற்றி ஒரு நாள் பேசியிருக்காப்ல. இப்படி ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை, அந்த கதை என்ன சொல்லுகிறது, அது அதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்ற திறனாய்வு நோக்கில் ஒரு குல ஒரு ஒரு மாணவி அல்லது ஒரு ஒரு 7ஆம் வகுப்பு மாணவி என்ற முறையிலே மிக அருமையாக ஒரு 14 நாட்களும் கதைகளை சொல்லி நேற்றோடு நிறைவு, முந்தா நாளோடு நிறைவு செய்தார். 14 நாட்கள் முடிகிற வரைக்கும் மாவட்ட ஆட்சியரே பாராட்டினாங்க. இந்த அளவிற்கு வந்து ஒரு ஒரு சிபிஎஸ்இ பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஆங்கில வழியிலே பயின்றாலும் கூட தமிழிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்வத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் வருவது கண்டு நம்மை போலவே மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவருடைய பெற்றோர்கள். இப்படி உண்மையிலே ஒரு 12 வயதுலலாம் யாரும் புஸ்தகம் போட முடியாது. நான்லாம் 42 வயசில் தான் என்னுடைய முதல் புத்தகமே வந்தது. லட்சுமி மணிவண்ணன் சிரிக்கிறாரு, இல்லை படைப்பாளி கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறாரு, அடுத்த ஒரு நூல் வெளியீடு இருக்கிறது.
ஆகவே அந்த அளவிலே அவருடைய இந்த இந்த இலக்கிய பணி தொடர வேண்டும். இயல்பான அவருடைய மொழியிலே, சேர்க்கை இல்லாமல் இயல்பான மொழியிலேயே அவருடைய கதைகளை இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும். நிறைய வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்கத்தான் எழுத முடியும். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் அடுத்து ஒரு நூல் வெளியிட வேறு இருக்கிறது. அந்த அளவிலே அவரை பற்றி நான் முடித்து கொண்டு அவரை மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்ட எழுத்தாளர் நார்பு நாதன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. இப்போது மாணவிக்கு எழுத்தாளர் கிறிஸ்தி அவர்கள் புத்தக பரிசு வழங்கி பாராட்டுகின்றார்கள். எழுத்தாளர் நார்முநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நீங்க போங்க. அடுத்து நூலை பெற்றுக்கொண்ட அரிமா ஆளுநர் சங்கர் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர் பேரா அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து பேராசிரியர் மகாதேவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. ஓவிய ஆசிரியர் கணேசன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். தமிழாசிரியர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு முத்துக்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சிறுகதை நூலை எழுதி பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் வெளியிட்டு பெருமை பெற்றிருக்கிற மாணவி சூடாமணி அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்க வருகை தருகின்றார்கள். வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எப்படி கதை எழுத ஆரம்பித்தேன்னா, லாக்டவுனில் நார்மநாதன் ஐயா கதைகள் சிறுகதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்ட உடனே நான் நிறைய சிறுகதைகள் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஏன் நம்மளே ஒரு கதை எழுதக்கூடாதா, நம்மளால் முடியாதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதிலிருந்து தான் நான் இப்படி கதைகள் எழுத ஆரம்பித்தேன். இதுக்கு ஊக்குவித்த நார்மநாதன் ஐயா, என்னோடய ஓவிய ஆசிரியர் கணேசன் ஐயா, என்னோடய பெற்றோர்கள், முக்கியமாக என்னோடய பள்ளி ஆசிரியர்கள் சுமதி ஆசிரியையாக இருக்கட்டும், மகேஸ்வரி ஆசிரியையாக இருக்கட்டும், சிவப்பிரிய ஆசிரியையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்களோட கரஸ்பாண்டன்ட் மேம், பிரின்சிபல் மேம், இங்கே எல்லாருமே என்னை வந்து நல்லா ஊக்குவித்தாங்க. அதுவும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்கையே வெளியே பார்த்தா சவுந்தர மகாதேவன் ஐயா, சிவசத்தியவல்லி அம்மா, தமிழ் பொதிகை சங்கம் தலைவர் பேரா அவர்கள், இந்த மாதிரி பல பேர் என்னை வெளியே பார்த்தா பாராட்டுவாங்க. நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லாருமே என்னை பாராட்டுவாங்க. இதுவும் எனக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருந்துச்சு. நான் வந்து அடுத்த புத்தகத்துக்காண்டி ஒரு 5 கதைகள் எழுதியிருக்கேன். கூடிய விரைவிலேயே இன்னொரு புத்தகமும் வந்துடும். அன்னைக்கும் நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. என்னோட ஆசை என்னென்னா, 6வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் குறைந்தபட்சம் ஒரு 30 இளம் எழுத்தாளர்களாவது தன்னோட கதைகளை எழுதி அதை புத்தகமாக வெளியிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழும் அறமும் இருக்கிற இடம்னா சிறந்து விளங்கும். அறமும் பேராண்மையும் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம தமிழ் புத்தகங்களில் படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம சிறுகதைகள் எழுத ஆரம்பிக்க முடியும். இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நாளைக்கு எம்பி கனிமொழி அவர்களும், தமிழ்துறை அமைச்சர்
தங்கம் தென்னரசு அவர்களும் வராங்க. இவங்கக்கிட்ட நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, ஆதிச்சநல்லூர்லேருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் லண்டன், இங்கிலாந்து அந்த மாதிரி இடத்துல இருக்குது, மியூசியமில் இருக்குது, அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து நம்ம இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இங்கே இருக்கிற பொருட்களை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு வியப்பாக இருந்துச்சு, அதையும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நூலை வெளியிட்டு பெருமை சேர்த்த எழுத்தாளர் நார்முநாதன் அவர்களுக்கும், நம்முடைய சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அரிமா ஆளுநர் மாணவியினுடைய தாய்மாமா திரு சங்கரபாண்டியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்கிற கவிஞர் பேராசிரியர் சவுந்தர மகாதேவன், நம்முடைய கவிஞர் மதிவாணன் அவர்கள், நம்முடைய ஓவிய ஆசிரியர் கணேசன் அவர்கள், மற்றும் நிகழ்வில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த நூல் வெளியீடு கவிதை நூல் இம்மை இம்மொழி பெருங்கூடு. எழுதியவர் கவிஞர் பாபு பிரதிபிராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எழுத்தாளரை முதலில் அழைக்கின்றோம். இந்த நூலை வெளியிடுகிற பெருமைக்குரிய கவிஞர் லட்சுமி மணிவண்ணன் அவர்களையும், பெறுபவர் கவிஞர் திருமேனி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நூலை வெளியிட்ட கவிஞர் லட்சுமி மணிவண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். நண்பர்கள், புத்தகங்களோடு தொடர்புடைய சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையை பொறுத்தவரையில் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் கவிதைங்கிறது ஒரு எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பொது சூழலில் இருக்கு, பொதுமக்கள்கிட்ட இருக்கு. பெரும்பாலும் வாசகர்களாக ஆகக்கூடிய பொதுமக்களுக்கு கவிதையோட பரிச்சயம் ஏற்படும் தோறும் இந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. கவிதைங்கிறது தனியான ஒரு லிட்டரரி எக்ஸ்பீரியன்ஸ், இலக்கிய அனுபவம் என்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவிதையோட தொடர்பு பெறும்போது அது புரிய வருகிறது. இருந்தாலும் எல்லாத்துக்குமே கவிதையோட உள்ள ஒரு கவிதை எழுதி பார்க்கணும், இல்லைன்னா கவிதையை தெரிஞ்சுக்கணும், கவிஞனாக இருந்தால் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வங்கள் எல்லாமே பொதுவாக உள்ளது. நீங்கள் ஒரு யாரை பார்த்தீங்கன்னாலும், எந்த விதமான நபர்களை பார்க்கும்போதும், எந்த விதமான துறை சார்ந்த வல்லுநர்களை பார்க்கும்போதும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பொறியாளர்களாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கவிதையை அறிந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கவிதை தெரியுமானால், கவிதையோட ஒரு பரிச்சயம் இருக்குமானால் அவர்கள் உடனடியாக சற்றே அந்த துறையில் தங்களை மேம்பட்டவர்களாக ஆக்கிக்கொள்கிறார்கள். அரசியல்வாதிக்கு கவிதை தெரியுமானால் பிற அரசியல்வாதிகளை காட்டிலும் அவன் சற்றே மேம்பட்டவனாக இருக்கிறான். ஒரு பொறியாளருக்கு கவிதை தெரியுமானால் அவர் மற்ற பொறியாளர்களை காட்டிலும் ஒரு சற்றே ஒருபடி மேலானவராக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். இப்படி எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கவிதை
தங்களுக்கு பரிச்சயமாகிறவர்களுக்கு ஒரு அருளை அவர்களுக்கு வழங்குகிறது. இது அடிப்படையான ஒரு கவிதையினுடைய ஒரு அம்சம். ரெண்டாவது விஷயம், இது இந்த பூமி புதுமைப்பித்தனுடைய பூமி. தாமிரபரணி இங்கே எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு புதுமைப்பித்தன் என்கிற ஒரு நிகழ்வும் மிக முக்கியமான, இந்த மண்ணில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த புதுமைப்பித்தனுடைய வாரிசாக தன்னை மறுபடி நிகழ்த்தி கொண்டவர் சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமியினுடைய ஒரு நேர்காணல், ஒரு 90களில் ஒரு சுபமங்களா என்கிற ஒரு இதழில் வந்த ஒரு நேர்காணல். அந்த நேர்காணல் வரக்கூடிய காலத்தில் வந்து பெரும்பாலும் தமிழகத்தில் பெரிய பத்திரிகைகளில், வெகுஜன இதழ்களில் கவிதை என்பது துணுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. துணுக்குன்னு நான் எதை சொல்கிறேன்னா, அப்போ கவிஞர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி நினச்சிங்கன்னா, அந்த சின்ன குழந்தைங்க வந்து கையில் சோப்பு டப்பா வச்சுட்டு அது ஊதி காட்டிகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் அதை வாங்கினா அதை இப்படி வந்து அந்த ஊதி காட்டுறது தான் வந்து கவிதை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாக தமிழ்ச்சூழலில் இருந்த ஒரு காலம். நவீன கவிதை என்பதே புரியாதது, நவீன கவிதை அந்நியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களெல்லாம் வலுப்பட்டு இருந்த ஒரு காலம். அப்போ அந்த நேர்காணலில் சுந்தர ராமசாமி வந்து கவிதையை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கவிதையை வந்து ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு ஊட்ட முடியாது, கவிதையை நோக்கி நீங்கள் கொஞ்சம் நகரணும். அது நீங்கள் ஒரு இயற்பியல் படிக்கிறது மாதிரி, ஒரு கணிதம் படிக்கிறது மாதிரி, அது ஒரு தனி துறை. கவிதை என்பது தனி ரசனை சம்பந்தப்பட்ட நுட்பமான ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது மட்டும்தான் அது உங்களை நோக்கியும் அது கொஞ்சம் அடியெடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது எல்லாம் ஒரு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன பின்புலத்துக்கு. கவிதைங்கிறது எதன் பொருட்டு எழுதப்படுது, எதன் பொருட்டு அது தன்னை வந்து, இப்போ புனைவு வழக்கமாக வந்து சிறுகதைகள், நாவல்கள், இதெல்லாம் என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸை, லிட்டரரி எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நபர்கிட்ட நிகழ்த்துது இல்லைன்னா வாசகன்று நிகழ்த்துதுன்னா, உங்களுக்கு உங்களுடைய மனத்தை விரிவுபடுத்துறதுக்கு எப்போவுமே புனைவுகள் வந்து மட்டுமே ஒரே வழி. உங்களை உங்களுடைய அகத்தை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால், அகத்தில் நீங்கள் விடுதலையை சாதிக்க வேண்டுமானால், அதற்கு நமக்கு இருக்கிறதிலேயே எளிமையான ஒரு வழி என்பது வந்து புனைவுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு தான் தன்னை வந்து விடுவிக்கிறது இல்லைன்னா தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறது. அப்படின்னா போயட்ரிக்கு ஏதாச்சும், அது கவிதைக்கு அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு மாறுபாடு உண்டானா, கவிதைக்கு மாறுபாடு உண்டு உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, உங்களை சதா எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்வதற்கு கவிதை உங்களுக்கு உதவுகிறது இல்லைன்னா கவிஞனுக்கே உதவுகிறது. கவிஞனுக்கு உதவுதோ இல்லையோ அது வாசகனுக்கு கண்டிப்பாக உதவுகிறது. அதனால் அந்த வித்தியாசம் வந்து அது சம்பந்தப்பட்டது. எப்போவுமே யாராச்சும் கவிதையோட தொடர்பு கொள்றதும், எத்தனையோ ஆண்டுகள் வந்துருச்சு, எத்தனையோ ஆண்டுகள் போயிட்டுருக்கு, நம்ம புலவர்களை பார்க்குறோம் இல்லைன்னா பழைய இலக்கியங்களை பார்க்குறோம், நவீன இலக்கியம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, புதுசு புதுசாக யாராச்சும் எழுத வந்துக்கிட்டே இருக்காங்க, புதுசு புதுசாக அதில் வந்து அந்த துறையில் வந்து ஈடுபடுறாங்க. எனக்கெல்லாம் தெரியும் ஒரு கவிதையில் தமிழில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20 வருடம் தொடர்ந்து ஒருத்தர் ஈடுபட்டாலும் அதன் பேரில் ஏதாச்சும் அவருக்கு லௌகீகமாக பயன்பட ஏதாச்சும் உண்டா அப்படின்னா அதெல்லாம் வந்து தெரியாது. பொதுவாக இலக்கியத்துக்கு அப்படியான ஒரு இது உண்டாங்கிறது தெரியாது, இருக்கும் இல்லாமலும் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த விஷயத்துக்கு தன்னையை வந்து முழுமையாக அதை தர்றாங்க. கவிதை தன்னில் நிகழ்வதற்கு தன்னையை வந்து ஒருத்தன் வந்து ஒரு பலிபீடத்தில் எப்போவுமே வச்சுட்டு வர்றான், நான் எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அவன் வந்து எழும்பி வர்றான். ஏன் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பரிணாமத்தோடு மிக சீக்ரெட்டான, மிகவும் ரகசியமான ஒரு
ஒரு பங்களிப்பு கொண்ட ஒரு விஷயம் கவிதை. பிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனால் கவிதை அவனுடைய அகத்தோடும் அவனுடைய பரிணாமத்தோடும் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸே கவிதை படிக்கிறாங்க. ஃபிக்ஷன் ரைட்டர்லேயே கவிதை படிக்காத ஃபிக்ஷன் ரைட்டர் வந்து ஒரு குறைபாடுடைய ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக தான் இருக்க முடியும். இந்த பாபுவுடைய கவிதைகளை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான மரங்கள் செடிகள் இருக்குன்னு வைங்களேன், பிளான்ட். இப்போ இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நம்ம வந்து தாவரவியல் அடிப்படையில் பல பெயர்கள் ஒவ்வொரு செடிக்கும் இருக்குது. கவிதைக்கும் அப்படியான ஒரு தாவர வகை மாதிரி அதற்கு வந்து ஒரு பூர்வீக உடல் இருக்கு. அந்த உடல்ல இருந்து தான் அது வந்து கிளைக்குது. ஒரு நம்ம இந்த பாண்டிச்சேரியெலாம் போனவங்களுக்கு கல் மரம்னு வச்சுருப்பாங்க, அது ஒரு 2000 வருஷம் அந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சுருப்பாங்க. அந்த கல் மரத்திலிருந்து சில தளிர்கள் முளைச்சி அந்த கல் மரம் திரும்பவும் முளைச்சி எழும்பி வர முடியுமானால் அது எப்படியான ஒரு விஷயமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் கவிதையில் போயிட்ரியில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். அந்த அந்த விதத்தில் வந்து ஒவ்வொரு கவிஞனுக்கும் சில வேறுபாடுகளும் பொதுத்தன்மைகளும் இருக்குது. ஆனால் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு விருஷத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மாதிரி, ஒரு அரச மரத்துக்கும் ஒரு பனை மரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மாதிரி, இந்த அந்த கவிஞனுடைய அந்த பௌதீக உடலில் அதில் வந்து ஒரு வேறுபாடும் இருக்குது வந்து. அதனால தான் சில கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய வாசகர்களும் அதே மனோபாவத்தோடு இணைந்துள்ள வாசகர்கள். இப்போ பாபு மாதிரி உள்ள கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வந்து அவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப அப்பட்டமான அந்த பலூனில் ஊதுறது அந்த சோப்பு நுரையில் ஊதி காட்டுறது மாதிரி எளிமையானவையா இல்லை. அது கொஞ்சம் சற்றே கொஞ்சம் கடினமான நம்முடைய கற்பனைக்கு சில வேலைகளை தரக்கூடிய கவிதைகளாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் இந்த கவிதை எனக்கு ரொம்ப நெருக்கமானதாகவும் இருக்குது. அது வந்து என்னுடைய கற்பனைக்கு சில வேலைகளை தரக்கூடியதுனால ஒரு நிழலை பற்றி அவருடைய ஒரு கவிதை, உன் போலே என் நிழலும் கத்திரி வெயிலானாலும் வெட்ட இயலாது, ஆழத் தோண்டினாலும் கையில் அகப்படாதது, பகலிலும் இரவிலும் விளையாடி திளைக்கும் காலடியில் பதுங்கி தவழும், சில சமயம் நான் அள்ளி எடுக்க தலைக்கு மேலே ஒரு குடையென விரியும். இந்த கவிதையில் நிழலை பற்றி நிறைய கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் இதிலேயே தமிழ் மரபிலேயே வந்து நமக்கு முந்தைய கவிஞர்கள் நிழலை பற்றி எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு வந்து புதுசாக ஒரு இமேஜ் அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இமேஜுங்கிறது அந்த கொடை மாதிரி தனக்கு விரிய அந்த நிழல் வந்து தன்னை வந்து அள்ளி எடுக்கும்போது சில சமயம் தனக்கு கொடை மாதிரி விரியுதுங்கிறது வந்து தரக்கூடிய ஒரு அந்த அந்த இமேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இமேஜாக வந்து எனக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய கவிதைகளில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் உள்ள இறங்கி போகிறதுக்கான ஒரு திரிதனில் ஏற்றி வைத்த ஒற்றை ஒளி மீண்டும் திரிகிறது புறமங்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த கவிதை வரி வந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய உங்களுடைய கற்பனைக்கு வழங்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகம். ஒரு ஒற்றை ஒரு அகல்ல எரியக்கூடிய ஒரு சின்ன லேம்ப், அந்த லேம்ப் வந்து திரும்ப மீண்டும் திரிகிறது புறமெங்கும் போது அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு பரிணாமம் வந்து அந்த கவிதைக்கு ஏற்பட்டுருது. அது மட்டும் இல்லாமல் இந்த புறமெங்கும் திரியும் இந்த விஷயந்தான் ஒரு அகல்ல போய் ஒரு லேம்பாக ஒட்டி நிற்கிதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அது உருவாக்குது. இது மாதிரி பாபுவனுடைய கவிதைகள் வந்து ஏகதேசம் இப்போ கல்யாண்ஜி இருக்காரு, கல்யாண்ஜி இப்போ திரும்ப எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் இன்னும் மேம்பட்டதாக, அவருடைய கவிதைகள்லேயே இன்னும் மேம்பட்ட கவிதைகளாக சிறந்த கவிதைகளாக இருக்குது. அவருடைய இரண்டாம் வருகை வந்து எத்தனை வயசில் நடக்குதுன்னா ரொம்ப அவருடைய இப்போ பின்னாடி 70க்கு மேலே வயதில் அவருடைய ரெண்டாவது வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கல்யாண்ஜிக்கு நடக்குது. இப்படி விக்ரமாதித்யன், விக்ரமாதித்யன் இன்னொரு வகையான தனி மரம், அது ஒரு பனை மரம் மாதிரி வந்து
இப்படி பல்வேறு விதமான கவிஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள்லையும் பல கவிஞர்கள் இருக்காங்க, சபரிநாதனும் புதுசு புதுசாக நிறைய பேர் இருக்காங்க, பெண் கவிஞர்கள் இருக்காங்க, பெருந்தேவி இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு விதமான வேற ஒரு விதமாக எழுதிட்டு இருக்கக்கூடிய டைமில் இவரை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறது, இவரை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்வது அப்படின்னா, எனக்கு ஓரளவுக்கு இப்போ இந்த பிளைன் போயட்ரி உரைநடை கவிதைகள், இப்போ இவர் பெருந்தேவியோட கவிதைகள்லாம் ஒரு உரைநடை தன்மை அதிகம் கொண்ட கவிதைகள், பிளைனாக இருக்குது, எந்த இமேஜும் இருக்குது. இப்போ இது இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் வந்து இல்லாத ஒரு கவிதைகளாக இருக்கும். இது தவிர நுண்சித்தரிப்புகள் கவிதைகள் இருக்குது. இப்போ சபரிநாதன்றெல்லாம் அந்த நுண்சித்தரிப்புகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அவருடைய போயட்ரியில் வரும், கவிதைகளில் வரும். ஆனால் இவருடைய கவிதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரம்மிழனுடைய ஒரு சாயல் கொண்ட அதனுடைய ஒரு தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய கவிதைகள் மாதிரி இருக்குது. பிரம்மிழன் வந்து நமக்கு வந்து ஒரு வைரம் மாதிரி வந்து ஒரு நம்ம மொழிக்குள்ள ஒரு தமிழ் மொழிக்குள்ள போயட்ரிக்குள்ள ஒரு வைரம் எப்படி இருந்தால் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அடர்த்தியான ஒரு படிமங்களை கொண்ட ஒரு கவிஞர். அந்த அதே வகையாக இவ அந்த அளவுக்கு ஆழம் கொண்ட கவிதைகளாக இவருடையதும் இருக்குது. இப்போ உச்சியில் ஒரு கவிதை, நீங்கள் அந்த இது போயட்ரி ஒரு கவிஞனால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இதை வேற யாராச்சும் நம்ம எதுக்கு இது ஒரு வித்தியாசமாக ஒரு கவிஞன் ஏன் முக்கியமாக இருக்காங்கிறதே இந்த விஷயந்தான். உச்சியில் வானமெனை தொட்டும் கடந்தும் போய்கொண்டிருக்கிறது, கீழிறங்கியதும் நானே தான் நடக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் பெரிய ஆகாசம், இந்த ஆகாசம் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறதா தான் நம்ம பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே ஆகாசம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஒரு கவிஞனுக்கு அவனுடைய தலை தட்டக்கூடிய இடத்துல ஆகாசம் இருக்குங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய உயரம், அந்த உயரத்தில் அவன் இருக்கான். அந்த உயரத்தில் இருந்து திரும்ப வந்து கீழே அவன் வரும்போது தரை இறங்கும்போது அவன் வந்து நடந்தும் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி இவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப அடர்த்தியான வேற ஒரு சொல்முறை. இப்போ சமீபத்தில் கவிஞர்கள்ட்ட, இப்போ புதிதாக வந்த கவிஞர்கள்லேயே மதாரன் ஒரு கவிஞர் வந்திருக்காரு, ஆனந்த்குமார்னு ஒரு கவிஞர் இருக்கார், இதே மாதிரி பிற மொழிகள்லேயும் மலையாள கவிதைகள்லேயும் மற்ற இப்போ கே கார்த்திக்னு ஒருத்தர் வந்து மலையாளத்தில் மிகச்சிறந்த கவிஞர், அம்முதீபான்னு ஒரு பெண் கவிஞர், இவங்கெல்லாம் முக்கியமான கவிஞர்கள்லாம் வர்றாங்க. ஆனால் இவருடைய சொல்முறை பொதுவாக இருக்கக்கூடியதிலிருந்து ஒரு தனித்து தன்மை கொண்டதாக இருக்குது. இவருடைய நோக்கு, இவருடைய இவர் ஒவ்வொரு விஷயங்களையும் காண்பதில் இருக்கக்கூடிய பாங்கில் வந்து முற்றிலும் வேற ஒரு தன்மையும் புதிய தன்மையும் ஒரு தொடர்ச்சியும். ஒரு கல்மரத்தில் இருந்து இலைகள் வந்து கிளைத்து அந்த மரம் திரும்பவும் ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு வந்து தன்னுடைய ஜொலிப்பை உருவாக்கிக்கிறது மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த கவிதைகளில் இருக்குது. அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் அமையட்டும். கவிதைங்கிறது தொடக்கம் எப்போவுமே ஒரு எல்லா கவிஞனும் தன்னுடைய முதல் தொகுப்பில் அவனுடைய சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிறத அவன் வெளிப்படுத்திடுறான், தந்துடுறான், வந்து அவனை தெரிஞ்சிருது. இப்போ பிரபலமான கவிஞர்களுக்கு கலாப்பிரியாவனா அவருடைய முதல் தொகுப்பு, எந்த கவிஞனுக்கும் தன்னுடைய முதல் தொகுப்பு வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு அடையாளப்படுத்திடுது. ஆனால் அதற்கு பிறகு கவிதையில் இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு பெரிய பயணம். அந்த பயணம் அவருக்கு சாத்தியமாகணும். கவிதை ஏகதேசம் வந்து ஒரு மந்திர தொனி கொண்டது, அதிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி கடவுளுக்கு நிகரான சக்தியை கவிஞனுக்கும் தரக்கூடியது. ஏன்னா ஒரு வற்றா இருப்பு மேலே அந்த வற்றா இருப்பு சூழ்ந்திருக்கக்கூடியதில் அதை முதல்ல கவிஞன் தான் வந்து மொழிக்குள்ள அட்ரஸ் பண்ணுறான், காண்கிறான், பார்க்குறான், அதை எழுதுகிறான். அதனால் அவருடைய பயணம் எல்லா விதத்திலையும் சிறப்பாக அமையட்டும். இறைவன் அவருக்கு எல்லா விதமான அருளையும் வழங்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் லட்சுமி மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக கவிஞர் திருமேனி அவர்கள் மிகச் சுருக்கமான ஒரு உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்கள். வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணியின் மாலை தென்றலுக்கு முகம் கொடுத்து தென்பாண்டி தமிழுக்கும் செவி கொடுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாசக பெருமக்களுக்கும் நல்வணக்கங்கள். மேடையில் பேசி கூட்டத்தை கூட்டாதீர்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருந்தாலும் இப்போது பரவாயில்லை,
நாளை வரும் நாளை எண்ணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மறவாமல் கொஞ்சமாக கொஞ்ச நேரம் கொஞ்சிக் கொள்ளுங்கள் என இந்த பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதல் நன்றி. நிகழ்ச்சியை இவ்வளவு நேர்த்திமிக்க கலா நிகழ்வாக வடிவமைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பொருணை இலக்கிய நண்பர்களுக்கும் மற்றும் நெல்லை நண்பர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஒரு எழுத்தை நன்றாக எழுதுவது முதல் விஷயம், அது வாசிக்க நன்றாக இருப்பது இரண்டாவது விஷயம், அது புத்தகமாக நன்றாக வருவது மூன்றாவது விஷயம், புத்தகம் நன்றாக பேசப்படுவது கடைசி விஷயம். ஒரு படைப்பாளிக்கு இந்த நான்கும் கூடி வருவது பிரம்ம பிரயத்தனம். பாபு பிருத்திவிராஜ் என்ன பாக்கியம் செய்தானோ, மூன்று விஷயங்கள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது, நான்காவது விஷயம் இப்போது உங்கள் பார்வைக்கு. பெண் பார்க்கும் படலம் தொடங்கி நிச்சயதார்த்தம் முடிந்து கல்யாண காட்சிகளும் கூட முகக்கவசத்துடனே நிகழ்ந்தேறுகிற காலம், முழுமை எதிர்நோக்க முடியாத நெருக்கடி, பேச பேச பேச்சு வளர்ந்துவிடும் என்பதால் இந்த குறிப்பை மட்டும் வாசித்து நிறைவு செய்ய விளைகிறேன். தன்னுணர்வுள்ள மனிதனின் ஒவ்வொரு அசைவும் இலக்கு கொண்டதுவாகவே இருக்கிறது. மொழியின் வழியாக அந்த இலக்கு செயல்படும் போது எந்தவித எழுத்தும் இலக்கு பிளஸ் இயம் இலக்கியமாகிறது. இலக்கியத்தின் உச்சம் அது தரும் கருத்து வெளிப்பாடுதான். என்றாலும் இலக்கியத்தின் பயன்கள் என்று பிரித்து பார்க்கும்போது உணர்வு கிளர்ச்சி, மொழி செழுமை, உண்மை பகிர்வு, பண்பாட்டு பதிவு, கட்டு, கருத்து விதை, கவிதை இன்பம் என்று பல பயன்கள் கிடைக்கின்றன. கவிஞர் திருமேனி அவர்கள் இப்பொழுது எழுத்து கவிஞருக்கு இந்த பயனாடையை அணிவிப்பார்கள். கவிஞர் லட்சுமி மணிவண்ணன் அவர்களுக்கு திருமேனி அவர்கள் இந்த பயனாடையை அணிவிப்பார்கள். வணக்கம். எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்களுக்கு கவிஞர் திருமேனி அவர்கள் பயனாடை அணிவிப்பார். நன்றி. நேரம் மிக சிறியதாக இருப்பதால் நன்றி மூலமாகவே என்னுடைய ஏற்புரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். லட்சுமிமணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி உச்சியில் வானவனை தொட்டும் கடந்தும் போய்கொண்டிருக்கிறது, கீழே இறங்கியதும் நானே தான் நடக்க வேண்டியதாக இருக்கிறேன். இது என்னுடைய ஒரு கவிதை. இதில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, என்னோடய ஆசிரியர்களை வானமாகவும் கீழே நடப்பது நானாகவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னுடைய பார்வை இந்த மேடையில் நன்றி உரைக்காக இந்த மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு கவிதையும் சொல்லியிருந்தாங்க, எனக்கு மிக பிடித்த கவிதை. திரிதனில் ஏற்றி வைத்த ஒற்றை ஒளி மீண்டும் தெரிகிறது புறமெங்கும். இது லட்சுமிமணிவண்ணன் சாருக்கும் பிறந்தும் என்ன, அவங்கெல்லாம் ஆசிரியர்கள். என்னுடைய ஆசிரியர் கேப்டன் எஸ்பி குட்டி சார், அவர் வர முடியல, இருந்து அவரை கூப்பிட்டு வந்திருப்பேன். அப்புறம் என்னுடைய மாமா ஒருத்தர், மறைந்த மாமா எல்எஸ் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கவிதை இந்த மாதிரி தான், ஒரு ஆறு, நதி, வானம், மலை எல்லாத்தையும் சேர்ந்தது. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பந்தங்கள், சொந்தங்கள், என்னுடைய அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி எல்லாருமே, என்னுடைய அவங்களையும் ஒரு படிமமாக தான் நான் பார்க்குறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு நுட்பமான ஒரு தேடலுக்காகவும் ஏதோ ஒன்று கவிதை நிகழும் கணம் வந்து அந்த மாதிரி ஆயிருது. ஸோ அந்த இப்போ வரும்போது கூட லட்சுமணி சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப அனுபவிக்கிறேன். சார் மேற்கோள் கட்டினது எல்லாமே எனக்கும் மிக மிக அதிலே வாழ்ந்துட்டுருக்கலான்னு தோணும். இந்த மெட்டீரியல்ஸ் லைஃப்பை தாண்டி அதிலே வாழ்ந்துட்டுருக்கலாம்னு தோணும். அது ஒரு பெரிய விஷயமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி உள்ள சந்தோஷம் நீங்களும் என்னுடைய கவிதை புத்தகத்தை படித்து, முக்கியமாக அந்த திரிதனில் ஏற்றி வைத்த ஒளி மீண்டும் தெரிகிறது புறம்பங்கிறத சார் சொன்ன லைட்டை சொன்னாங்க, அது எல்லாருமே உணரணும் அப்படின்னு தான் உணர்ந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிகழ்வுக்கு என்னுடைய அண்ணனும் ரொம்ப உற்ற நண்பருமான கணேசன் அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் இந்த ரேப்பர் டிசைட் பண்ணி தந்தாங்க. இந்த தோப்பை கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, இன்றைக்கு வரைக்கும் உதவியாக இருக்காங்க.
ஒளிப்பதிவாளரும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, அவர் கணேசன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அவங்க பாதம் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பரும் என்னுடைய ஒரு விவாதம் நான் செய்யக்கூடிய ஒரு பெரும் பரப்பாக சொல்லியிருக்கிற ஜோதிலிங்கம் அவங்களையும், அவருடைய என்னோடய அக்கா என்னுடைய நாசர் அண்ணன் என்னுடைய கூடவே ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க நாசர் அவங்க. அப்புறம் தீரஜ் என்னோடய பேசுனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசுவாங்க. அவங்க என்னுடைய நண்பன் பாலியகாலத்து நண்பன், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் இருந்த நண்பனுடைய செந்தில் அமர்நாத் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாங்க நாகர்கோயிலில், தீயணைப்பிடத்தில் இருக்காங்க. அவங்க என்னுடைய மனைவி முக்கியமாக, எனக்கு இதை எழுதுறதுக்கு சொன்னி அந்த மனைவி, என்னுடைய மகன், எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சு. என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு வாதம் தொட்டு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு. என்னுடைய கவிதைகள் வெளியிட வந்தது எங்கள் திருமணி சித்தப்பா, அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அதோட 300 வரியிலேயே போட்டிருப்பேன். என்னுடைய கவிதை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் ஆரம்பிக்கிறது என்னுடைய திருமணி சித்தப்பா இவன் முக்கிய காரணம். அவங்களுக்கும் எங்கள் ஆட்சி இருக்காங்க, வர முடியல, இதாச்சு தெங்காச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சு வந்து இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி தெரிவிச்சு நடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், பாபு பிருத்திவிராஜ் அவருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடுவோம்.